ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சுவையாக அவரைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதை சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இதோட ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு சேர்த்துடலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலும் சேர்த்துடலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சைஸில் நல்ல பெரிய சைஸ் தக்காளி, மூன்று தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுது இதோட சேர்த்துடலாம். இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்தவளோ சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா எல்லா வகையான குழம்புக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வரணும், அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ 1/4 கிலோ அவரைக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு செய்யுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் 100 கிராம் காரமணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு தேவையானாலும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. அது இதோட சேர்த்துடலாம். இந்த அவரைக்காயோட இந்த காரமணி சேர்த்து செய்து பாருங்கள், அதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. காரமணி வந்து அதிகம் வேக வைக்கக்கூடாது, 2 விசில் விட்டால் போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்க போகிறேங்க, அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி செய்ய போகிறேன். இது ஒரு முறை கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே காராமணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வந்து மிதமான தீயில் வச்சு வேக வைக்கலாங்க. ஏன்னா அவரைக்காய் வந்து நல்லா வேகணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இது ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு பிறகு அரைச்ச தேங்காய் விழுது இதோட சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் விழுது சேர்க்க பிடிக்கலைன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி கூட குழம்பு செய்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் விழுது சேர்த்துட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1-2 கொதி 1 கொதி வந்தால் போதும். அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பும் நல்லா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கரெக்டான அளவாக இருக்குது. அவ்வளோதான்.
இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷாக வந்து அப்பளம் இல்லை வத்தலை இருந்தால் போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்னா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.